Allah! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. కేంద్రకెళ్ళి చూసి మీకు నచ్చితే మళ్ళీ మీ ఫ్యామిలీ తోటో అందరూ వెళ్ళి మళ్ళీ మళ్ళీ చూడండి கோழிப்பண்ணை செல்ல திரளும் படம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை சொல்லும் போது தான் எனக்கு அது லைக் இன்னும் ஃபீல் ஆகும்ல, நமக்கு ஓகே சொல்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல. அதுதான் சீனு சார் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார் எங்களை. அவர் இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னது தான், அவர் ஒரு சீனு கரெக்டாக இந்த நாலு பேர் இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஏஞ்சி வந்தார், ஏஞ்சி வந்து எங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஃபுல்லாக டிஜிட்டலில் இருக்க பசங்களை வச்சு நான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது ஒரு செகண்ட் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சோம் எங்களை சுற்றி. இதுதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்ன்றத தாண்டி இதெல்லாம் இங்க வந்து ரொம்ப இயல்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? இல்ல ரொம்ப லைவ்லியா தோன்றதை பண்ணு, லைவ்லியா பண்ணுதான், எது பண்ணாலும் இயல்பா பண்ணு, ரொம்ப சினிமாக்காக போய் டிராமா பண்ணி நடிக்கிறது எல்லாம் வேணாம். டிஜிட்டல்ல பண்ணவங்களுக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப ஈஸியா வந்துட்டீங்க, அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கா? அந்த ட்ராக்லயே தான் இருக்கும், ரோல் வந்து ஒண்ணுதான் செட் பண்ணிட்டோம், இதுதான் நம்மளோட மூவி. ஸோ அதை நோக்கி தான் நினைப்போம். நான் வந்து ஆக்டர்ஸ் ஆரனா இல்லையா, இல்லை நான் என்னோட ரோலை வந்து அட்டைன் பண்ணுறதுனா கிடைக்குதா எனக்கு எனக்கு தெரியாது. பட் லைஃப்ல வந்து நான் சாவர வரைக்கும் நடிக்குவேன். உலகெங்கு வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் எஞ்சிங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தோட டீம் வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கதான் ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. ஏன்னா செல்வி சார் சொன்னாரு, ரொம்ப கியூட்டா இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, ரொம்ப அழகா வந்து பண்ணிக்கிறீங்க. நீங்களே ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ரெண்டாவது படமா இது? ஃபர்ஸ்ட் படம், ரெண்டாவது படம் வந்து ஆந்திரால. தெலுங்கு தெரியும், தெலுங்கு மலையாளம் கன்னடா போஜ்புரி దయచేసి కోళ్ళపన్న చిల్లదురైకెళ్ళి థియేటర్కెళ్ళి చూసి మీకు నచ్చితే మళ్ళీ మీ ఫ్యామిలీ తోటో అందరూ వెళ్ళి మళ్ళీ మళ్ళీ చూడండి కోళ్ళపన్న చిల్లదురై. సెప్టెంబర్20 వస్తుంది. நீங்க சொல்லுங்க கோழிப்பண்ண செல்லத்திரையிலும் படம் பாருங்கள். உங்களுக்கு வந்து தமிழ் சினிமால ஸ்டார் ஆகிற எல்லா தகுதி இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. கட்டுங்க அதே கம்மர் கடை மாதிரி வச்சிருக்கீங்க.
இறக்கி விட்டுவாங்க கண்டிப்பா. ஏகன் ப்ரோ, பிரிகிடா மேடம் இங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இங்கிருந்து ஒருத்தங்க அங்கே போய் உட்காந்து பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ஃபீல் தான் எனக்கு. ஏன்னா அந்த பிளாக் ஷிப்பில் பார்க்குறது, தொடர்ந்து வெப் சீரீஸில் பார்க்குறது, எவ்வளோ போராட்டம்லாம் தெரியும் என்னென்ன விஷயம் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. நானே ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்போர்ட்டாக இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம மெயின் லீட் பண்ணுறோம், அதுவும் சீவராமசாமி சார். யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு இந்த ஃபீல், எப்படி இருக்குது இங்கேருந்து அங்கே போன ஃபீல்? ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சொல்லும் போது தான் எனக்கு அது லைக் இன்னும் ஃபீல் ஆகும்ல, நமக்கு ஓகே சொல்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல. அதுதான் சீனு சார் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார் எங்களை. அவர் இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னது தான், அவர் ஒரு சீனு கரெக்டாக இந்த நாலு பேர் இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்குது, ஷார்ட் வச்சுட்டாங்க. வச்சோடனே அவர் மானிட்டரில் உட்காந்துருக்காரு, ஏஞ்சி வந்தார். ஏஞ்சி வந்து எங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஃபுல்லாக டிஜிட்டலில் இருக்க பசங்களை வச்சு நான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது ஒரு செகண்ட் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பித்தோம், எங்களை சுற்றி. நாங்களே அதை ரெகக்னைஸ் பண்ணல, அவர் அது அந்த ஷாட் எடுக்கும் போது அவருக்கு தோணி இருக்கு நாலு பேரும் ஒரே சீன்ல இருக்கும். வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து எங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது அவரு நல்லா இதாயிட்டாரு. ஸோ ஏன்னா அவர் ஒர்க் பண்ணது எல்லாருமே ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட். சார் வந்துட்டு நாங்க சாருக்கு வந்து சார் எப்படி எங்களை ட்ரீட் பண்ண போறாங்க, எப்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்கிறது நாங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி சார் எங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணோன்ட்டு சார் ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. லைக் ஏன்னா நாங்க எல்லாருமே டிஜிட்டல்லேருந்து வந்து ரொம்ப ஒரு யங் டீம்ங்கிறதுனால சார் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆக்சுவலி அவரு யங் தான். ஆமா, அவர் நீங்க அவரோட பேசும்போது தெரியும் ஃபுல் அப்டேஷன்ல இருப்பாரு. எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, ஃபுல் அப்டேஷன்ல இருப்பாரு, எல்லாமே தெரியும் அவருக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் முடக்கண்டு. சினிமாவை அவர் பார்க்குற பார்வை வேற விதமா இருக்கும், அதை எங்கள் நாம கத்துக்கிட்டது அவர்கிட்ட இருந்து. ஓகே அப்படின்னு தோணும். கோழிப்பண்ண சலத்துல செப்டம்பர் 20 பாத்துருங்க. கண்டிப்பா, ஏன்னா சேதோனை ஆக்சுவலி ரொம்ப இன்வால்மெண்டா அந்த படத்தை பத்தி நிறைய இடத்துல பேசுறது வர்றது. இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க ஒரு டைரக்டர் ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆளாயிட்டா அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கூட்டாலும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். பட் சேதோனை வந்து உங்களை வாழ்த்துறது, இவர்கிட்ட வந்தோடனே டெய்லர் பார்த்தா நல்லா இருக்கல அந்த சொல்றது எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சேதோனை நமக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாரு. அதான் சொல்ற சேதோனை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, இப்படிதான் இருக்கணும்னு. அதை நான் நேர்ல பாத்திருக்கேன், அப்படிதான் இருக்கணும்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, அப்படிதான் இருப்பேன் இதுக்கப்புறம். ஓகே, கண்டிப்பா ஒரு அடமெண்ட்னு சொல்லி கேள்விப்பட்டோம் சார் வந்து சிங்கு சார், ஒரு விஷயம் வேணும்னா எனக்கு இது வேணும், இல்லைன்னா நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. யாருக்கிட்ட ரொம்ப அடமெண்டா இது வேணும்னு சொல்லி வேணும்னு இருப்பாரு, அதை எப்படி சாஃப்டா வாங்க முடியுமோ அப்படி வாங்கிட்டு வரேன் வந்து. ஆனா அவர் வந்துட்டு அவர் ஒரு பார்வை வச்சிருப்பாரு, இந்த சீன் இப்படிதான் வரணும் அப்படிங்கிற. ஏன்னா யாருக்குமே தெரியாது, ஈவன் கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு கூட தெரியாது அங்க எந்த மாதிரி சீன் போகும்போது எப்படி எடுக்க போறாரு. ஆனா சாருக்கு ஒரு விஷுவல்ஸ் இருக்கும், அது அந்த இடத்துல வேணும். ஆனா அது எவ்வளவு பொலைட்டா எவ்வளவு கைண்டா எங்கள்ட்ட இருந்து வாங்கணும்னு நினைப்பாரோ அதை வாங்கிடுவாரு. அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். உங்க கூட சேர்ந்து எனக்கு இங்கிலீஷா வருது, வந்ததுல இருந்து இங்கிலீஷ் பேசிட்டே வந்துட்டு சொல்லுவாங்க. பொறுத்து மாறும் எப்பவுமே அதை நடக்கும். பட் ஸ்கிரீன்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு வார்த்தை மாத்தவங்க இருக்கும்,
எனக்கு ஊர்கள் ரொம்ப யோசிச்சு பேசுவாங்க, அதுவும் தங்கச்சிட்ட சொல்றது, அம்மாவை அந்த வார்த்தை சொல்றது, அந்த சீன் எப்படி இருந்துச்சு நமக்கு ஒரு மைண்ட்ல ஓடி போன விஷயம்? எப்பவுமே பண்ணாத ஒரு விஷயம், அவங்க அம்மாவை பத்தியும் தப்பா பேச, அவங்க கூட பிறந்த முறப்பை பத்தியும் தப்பா பேசுறது, இது ரெண்டுத்தையும் அந்த சீன்ல நான் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா படம் பார்க்கும்போது அதோட முழு அர்த்தம் என்னன்றது வந்து அது ஒரு அது அது ஒரு அது ஒரு வேற புரிதல். அது படமா பார்க்கும்போது அந்த புரிதல் ஆடியன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் நம்புறேன். அது அது ரொம்ப அதான் அந்த ஊரே வந்து ரொம்ப யதார்த்தமான ஊரு. தேனி வந்து இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி இந்த ஷூட்டுக்கு முன்னாடி தேனி போனதே கிடையாது. தேனி வந்து ஒரு புது அனுபவம் கொடுத்துச்சு, புது மக்கள் எனக்கு கொடுத்துச்சு. அங்கே நிறைய பேர் வந்து என்னை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு கட்டி வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஊரே அந்த இப்போ நான் செல்லத்துறையா அந்த படத்தில் தெரியறதுக்கு அந்த ஊர் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுச்சு. ஓகே, கண்டிப்பா அழகான ஊரு. ஓகே, இந்த ஹீரோ ஹீரோயினை ஹேண்டில் பண்ற விதம் வந்து அவர்கிட்ட புதுசா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த படங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு பயமே இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வாழ்வியலை பத்தி மொத்தமா அங்க கொட்டணுன்றதுக்காக போட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு என்ன சொன்னார் அந்த மாதிரி இதுதாமா இருக்கணும் இப்படிதாமா இருக்கணும்ன்றத தாண்டி இதெல்லாம் இங்க வந்து ரொம்ப இயல்பா இருக்கணுமா அப்படின்னு சொல்லியிருப்பாருல, என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? இல்ல ரொம்ப லைவ்லியா தோன்றத பண்ணு, லைவ்லியா பண்ணுன்னா எது பண்ணாலும் இயல்பா பண்ணு, ரொம்ப சினிமாக்காக அப்படியே டிராமா பண்ணி நடிக்கிறதுலாம் வேணாம். ஏன்னா அந்த தேனி ஸ்லாங் நம்ம பேசும்போதே அதுவே புதுசு முதல் விஷயம் எனக்கு இந்த கேரக்டர்ல. இழுத்து இழுத்து பேசுவாங்களே, இல்ல என்ன இப்போ அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரமாட்டிக்கா ஆயிடக்கூடாது, நம்ம நேச்சுரலா பண்ணணும். பட் அதையும் பேசணும்ன்றப்போ அதுல இருக்க டிஃபிகல்ட்டி எனக்கு புதுசா இருந்தது இந்த படத்துல. நான் கான்சியஸா இருந்தேன், ட்ரமாட்டிக்கா மட்டும் ஆயிடக்கூடாது நம்ம அப்படின்னு மட்டும் கான்சியஸா இருந்தேன். அதனால அவர் சொல்லுவார், இயல்பா பண்ணு, இயல்பாவே நீ பண்ணு, அதை பத்தி நீ கவலைப்படாது, வந்துடும் அது, அது லாங்குவேஜ் வரலன்னா கூட பரவாயில்ல, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படியோ நான் வந்து பண்ணிருக்கேன். வரும்போது அத பாத்துட்டு ஒரு பிரமிப்பானாரு அப்படின்ட்டு. ஆனா அவர் பொதுவா சொல்லுவாங்க, இந்த டிவி சீரியல்ஸ்ல இருந்து போறவங்க அங்க பெருசா வந்து எடுத்துக்க மாட்டாங்க, நீங்க எல்லாம் வந்துட்டு சொன்னாதான் நடிப்பீங்க, ப்ராம்ப்டிங் பண்ணா நடிப்பீங்கன்ற மாதிரிலாம் ஒரு சின்ன இது இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, நீங்க இந்த படத்தை தாண்டி வெளியில இருக்கா, ஒரு டிஜிட்டல்ல பண்ணவங்களுக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப ஈஸியா வந்துட்டீங்க அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கா உங்களுக்கு? இல்ல ஏன்னா தெரியும் எல்லாருக்கும் எப்படி வந்தேன், இந்த டிராவல் தெரியும்ல, இப்ப நான் யூடியூப்ல வந்தது எல்லாருக்கும் தெரியும், பப்ளிக் சென்றது தெரியும், நான் ஏரியா வேலை பார்த்ததும் தெரியும். ஸோ நம்ம அந்த ட்ராக்லயே தான் இருக்கோம், நம்ம கோல் வந்து ஒண்ணுதான் செட் பண்ணிட்டோம், இதுதான் நம்மளோட கோல்னு. ஸோ அதை நோக்கிதான் இப்போ நான் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், நான் வந்து ஆக்டர்ஸ் ஆறேனா இல்லையா, இல்லை நான் என்னோட கோலை வந்து அட்டைன் பண்றேனா கிடைக்குதா எனக்கு எனக்கு தெரியாது, பட் லைஃப்ல வந்து நான் சாவ வரைக்கும் நடிக்கணும் எனக்கு அப்படின்னு மட்டும் நான் அவர் இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் என்னோட விஷயமா இருக்கு. ஸோ எப்படியாவது சினிமாக்குள்ள இருக்கணும்ன்றதுதான் கண்டிப்பா விஷயம். அதனால எனக்கு தெரியும், அவங்களுக்கே தெரியும் எப்படி வந்ததுலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நிஜமாவே சும்மா இல்லை, ரோ நிறைய விஷயம் நடந்திருக்கு,
அதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கும்ல, நம்ம பார்த்தாச்சு நிறைய. அதுக்கப்புறம் எப்படியோ கடவுள் புண்ணியத்துல இப்ப வரைக்கும் வந்தாச்சு. கத்துக்காம அத்தனை வருஷம் போகாம இமீடியட்டா யாரும் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அந்த மாதிரி ரோல் எல்லாம் அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், நம்ம டிசர்வ்ல ஆகணும், நம்ம ஆக்கிக்கணும். சோ அந்த வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் நமக்கு ஒண்ணு கிடைக்குது. சோ கிடைச்சதுக்கு அப்புறம் புதுசா எங்களுக்கு கிடைச்சிச்சு, ஓகே லீட் பண்றா, இப்ப வந்து லீட் பண்ணிட்டா, செகண்ட் லீடா, பணத்து லீடா பண்ணா இப்ப லீட் பண்றா, அவ்வளவுதான் இல்ல, ஈஸி இல்லைன்னு நினைக்கலாம். பட் அதுக்குள்ள என்ன நடந்ததுன்றதுதான் விஷயம். இப்பவே 1.5 வருஷம் நினைக்கிறேன், ஆடியோ லான்ச் கூட கொஞ்சம் எமோஷன் ஆயிருப்பேன் அதை பத்தி சொல்றதுக்கு. நிறைய பெரிய ஆக்டர்ஸ் இப்ப வரைக்கும் இருப்பாங்க. கமல் சார் சொன்னீங்கன்னா இப்ப கூட அவர் சொல்லுவாரு, எனக்கு என்ன படம் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் படம் பண்ண மாதிரி தான் இருக்கும், இப்பவும் எனக்கு சில விஷயம் சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்னு. அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு எப்போ போகுதோ இல்லை சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு அவர் படம்னு எப்போ தோணுதோ அப்போ வந்து நம்ம அவுட்டுன்னு இருக்கோம். ஸோ அந்த விஷயம் இருந்துட்டே இருக்கணும் இல்லை. ஸோ அதுதான் எனக்கு. என்ன கொல்ல போனா தங்கச்சி சம்பந்தப்பட்ட கதையா, இல்ல இவர் தங்கச்சிகளுக்காகவே வந்துட்டு ஒவ்வொரு தங்கச்சியும் காப்பாத்துற கதையா, இல்ல இது வந்து செல்லத்துறையை பத்தி அவன் யாரு அவன் என்ன எப்படிப்பட்டவன்ற கதையா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வருது. ஏன் அந்த இடத்துல அந்த சீன் வச்சிருக்க? ஒரு டெய்லர்ல அது லாஸ்டா வரும்போது அந்த பொண்ணு ஒரு இடத்துல அழுகுறா, அடுத்த இடத்துல வந்துட்டு அந்த பொண்ணை வந்து கேக்குறா, என்ன காரணம்? இப்போ செல்லத்துறையோட வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா அது செல்லத்துறை மட்டும் சார்ந்து இல்லை, செல்லத்துறையை சுத்தி இருக்கவங்கள சார்ந்து இருக்கு. அப்படி என்னை சுத்தி இருக்க மக்கள்ல அந்த பொண்ணு ஒரு பொண்ணு, ரொம்ப முக்கியமான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த செல்லத்துறையோட யோசிக்கும் தன்மையே மாறுது, அவன் அவன் தாட் ப்ராசஸே மாறுது. ஸோ இந்த ட்ரைலர் முடியும் போது எல்லாருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று ஹிட் கொடுக்கணும், அது நம்ம படத்தை பார்க்க வைக்கணும் அப்படின்றது யோசிச்சோம். ஸோ அப்படி வச்சது தான் அது. பட் ஆனால் அது படத்தில் வரும்போது அந்த விஷயம் வந்து வேற ஒரு விஷயம். ஆமாம், அதை நம்ம நினைச்ச எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமா இருக்காது. எந்த அளவுக்கு அது உழைக்கும்னா, செல்லதுரம் ஒன்னா இருப்பான், அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒண்ணு வேணும்னு கேட்டதுக்கு அப்புறம் சில தடவை வேற ஆளா மாறுவாங்க. அண்ணன் தங்கச்சி படம் தாங்க ப்ரோமோட் பண்றோம். இப்ப அண்ணன் தங்கச்சி படம், இப்ப அண்ணன் தங்கச்சி படம் அதுக்குன்னு அண்ணன் தங்கச்சின்றது பெரிய எலிமெண்ட் தாண்டி நிறைய இருக்கு. இப்போ 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 இவங்க கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அதுல என் கேரக்டர் இல்ல, கதையில எங்க தப்பு போறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து தடுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி படத்துல நிறைய இருக்கு. இதுல வந்து ஜீவாக்கா நடிச்சிருக்காங்க, ஜீவாக்கா கேரக்டர் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும், அதோட புரிதலே வேறையா இருக்கும். இப்ப வரைக்கும் தமிழ் சினிமால அப்படி ஒரு புரிதல்ல ஒரு கேரக்டர் இருந்து நான் பாக்கல. சோ அந்த மாதிரி நிறையவே இருக்கு. விஜய் வரைக்கும் சொல்லும் போது இவரும் நடிக்க முடியலங்க, அவரை பார்த்தாலே சிரிப்பு வருது, கவுண்டர் போட்டுட்டே இருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி முக்காவாசி சீன் வந்து எனக்கு அவரு கூட யோகி பாபு சார் என்னோட காம்பினேஷன் தான் நிறைய இருக்கும் படத்துல கம்பேரிட்டிவ்லி. சோ அப்படி இருக்கப்போ அவர் வந்து படத்துல எனக்கு மாமா அவர். ஆனா இந்த படத்துல நீங்க வேற ஒரு யோகி பாபுவா பாப்பீங்க.
சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் அவரு. பட் அவர் வந்து இப்போ நடிக்கும் போது அந்த ஜோன் அவர் காட்டவே இல்லை. அது நிறைய பேருக்கு அது அந்த மாதிரி இருக்க மாட்டேங்க. இப்போ எல்லாருமே வந்து புது டேலண்ட் வந்தா இல்ல இப்பதான் வந்திருக்காங்கன்ற விஷயம் இல்லாம மத்த ஆயிடுறாங்க, நல்லா பண்றாங்க. அது அவங்க கொடுக்குற கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு. ஒரு முக்கியமான சீனா இருக்கும் அந்த இடம். அந்த இடம் ரொம்ப எமோஷனலான இருக்கிற சீன், எல்லாருமே அந்த சீன்ல இருப்போம். அந்த சீன்ல ஆக்சுவலா நான் ரொம்ப எமோஷனலாகி உடையணும், ஆனா அந்த இடத்துல கவுண்டர் கொடுத்துட்டு இருப்பாரு. என்னால ஹேண்டில் பண்ணவே இவங்களா வந்து ஏதாவது ஓகே மெயின்டைன் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு என்னால வந்து சார் சொல்லுவாரு நான் அழுகணும், அவருக்கு பின்னாடி இருக்கும் கேமரா, அவர் பேக் ஷாட்ல இருப்பாரு, நான் ஃப்ரண்ட்ல இருப்பேன். அவர் கொடுக்குற கவுண்டருக்கு என்னால நான் கண்ணு தண்ணி வர மாதிரி வாழ் சிரிப்பு வர மாதிரி பயத்திலேயே நான் ரியாக்ஷன் பண்ணேன். கண்டிப்பா சூப்பர் சாட்டிஸ்ஃபைடான ட்ரெய்லர் பார்த்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு. ஏன்னா என்ன இருக்க போகுது இந்த படத்தில் அப்படின்னு. ஏன்னா பெரிய ஆக்டர் வச்சு படம் பண்ணுறதை விட எனக்கு பிடிச்சவங்க இவங்க தான் வேணும், இவங்க தான் எதார்த்தம் சொல்லிட்டு நமக்கு புதுசாக ஒரு டேலண்ட்டுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு சிவராமசாமி. ஏன்னா யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் நினைக்கும் போதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ செப்டம்பர் 20 கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்துட்டு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு நானே சொல்கிறது நீங்கள் ஸோ இப்போ சொல்லுங்கள். கண்டிப்பாக படம் பாருங்கள் செப்டம்பர் 20 தியேட்டரில் பார்த்துங்க, ஃபேமிலியோட பாருங்கள். எந்த படம் பார்க்கணும்? கோழி பண்ண செலுத்துறேன். Thank you so much. Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand.